வணக்கம் அம்மா, இன்றைக்கி பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் பற்றியும் மற்றும் வந்து சாலரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஐபிஎஸ் சம்பந்த, அதாவது களஞ்சியம் ஒரு பார்வையும் சொல்கிறோம். களஞ்சியத்தில் இருக்க முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இது இது இன்ஸ்டியூட்டில் லாகின் பண்ணுறேன். இங்கே வந்து எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ் இருக்குது, மூணாவதாக இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு நம்ம ஆஃபீஸில் எத்தனை எம்ப்ளாய் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதாவது ஐடி இன்கம் டேக்ஸ் டிரெக்ஷன் கிடைக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்ம ஆஃபீஸில் ஓல்டு எத்தனை பேர், நியூ எத்தனை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது ஓப்பன் வரலன்னா இந்த மூணு கோடு இருப்பா, இதை கிளிக் பண்ணுங்கள். மூணு கோடு கிளிக் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ ஆகாது. இந்த மேலே இருக்க பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள் மூணு கோடு, இதை நீங்கள் கிளிக் பண்ணால் கண்டிப்பாக ஷோ ஆகும். ஷோ ஆகலைன்னா நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படின்னா இங்கே காட்டுற பாருங்கள், அதை இங்கே இருக்குது, இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் அது. ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஷோ ஆகிடும். அந்த எம்ப்ளாய், அதாவது இந்த ஐடி, அதாவது ஐடி டிடக்ஷன் எல்லாத்துமே காமிக்கும், ஷோ ஆகும். நம்ம ஆஃபீஸில் எத்தனை பேர் வந்து இருக்காங்க, இவங்க ஓல்டு கொடுத்துருக்காங்க, இவங்கெல்லாம் ஓல்டு கொடுத்துருக்காங்க, நியூ கொடுத்துருக்காங்க, நியூ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஐடி மாற்றலாம்னாக்கணும், மாற்றலாம், ஒன்றாந்தேதி பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் ஜேஏ போன்றவங்களுக்கு ஐடி பிடிச்சிருந்தால் நம்ம அதை டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க, அதையும் பார்க்கலாம். ஸோ இங்கே ஐடி இது வந்து டிக்ளரேஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் நம்ம ஐடி டிடக்ஷன், அதாவது நம்ம எம்ப்ளாயிக்கு இளங்கோவன் அவர் செல்ஃப், இது வந்து செல்ஃபாக ஓடு கொடுத்துருக்காரு, நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்துக்கலாம். எம்ப்ளாய் ப்ரொஃபைல் இது. ஸோ நம்மளுடைய டேட்டாவை நம்ம மாற்றிக்கிறதுக்காக ஹோம் பேஜ் போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் இது இன்சர்ட் ஐடி, இது வந்து இன்சர்ட் ஐடி. அது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து நம்ம ஐடியோட பிடிச்சிருக்காங்க பார்க்கலாம், என்எஸ்டிலாம் என்எஸ்டிலாம் பார்க்கலாம், அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது வந்து இ சர்வீஸ், நம்முடைய எம்ப்ளாயுடைய அதாவது சால்ரி என்ன இருக்குது, ஐடி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனான்ஸ் போகிறோம், ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் வழக்கமாக போகிறோம். இதில் வந்து சால்ரி ரன் பண்ணிட்டாங்க, அதை நம்ம இங்கே பேரோல். சப்போஸ் வந்து உங்களுக்கு பேரோல்ன்றது நம்ம ஐடி பார்த்துக்கிறது தான், ஐடி வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் போகிறோம், ஐடி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. சப்போஸ் வந்து ஜேஏ அவங்களுக்கெல்லாம் ஐடி பிடிச்சிருந்தா நம்ம அதை டெலீட் பண்ணலாம். ஸோ ஐடி அவங்களுக்கு வராதுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அதை டெலீட் பண்ணலாம். அதை எப்படி காமிக்கிறேன், சாலை கொடுக்குறோம், ஒரு பில் குரூப் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஐடி வந்து நமக்கு என்ன பிடிச்சாலும் தெரியும், ஆனால் வந்து என்எஸ்சி மட்டும் இதில் ஷோ ஆகாது. அதனால் என்எஸ்சி வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், என்எஸ்சி வந்து செக் பண்ணணும் கண்டிப்பாக, என்எஸ்சி மட்டும் செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஐடி வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் புள்ளிகளும். ஸோ இது மாதிரி வந்து ரிசல்ட்டு பாருங்கள், ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு தெரியும் நமக்கு. ஐடி வந்து பிடிச்சிருக்காங்க, ஐடி வந்து பிடிச்சிருக்காங்க. இதை குறைக்கணும்னா நாம் வந்து அந்த ஓல்டில் அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும், ஓல்டில் போய்ட்டு ஒன்றாந்தேதி அப்டேட் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து இவருக்கு வந்து ஐடி வந்து எனக்கு அதிகமாக வருது, அதாவது இவர் வந்து ஐடியை வராது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை நம்ம குறைக்கலாம், டெலீட் பண்ணலாம். உதாரணமாக ஒரு ஜேஏக்கு வந்து ஐடி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். அது பே சர்வீஸ் போகிறோம், அது பே சர்வீஸ் கிளிக் பண்ணுறோம். பே சர்வீஸுக்கு போயிட்டு இந்த எலமெண்ட் தான் இருக்கும் அடிப்படையாக, நம்ம எம்ப்ளாய் ஐடி யாருக்கு வந்து ஐடி டெலீட் பண்ணுமோ அதை போட்டு, இது வந்து ஜேஏக்கு மட்டும்தான், அதாவது ஐடியே வராதவங்களுக்கு பண்ணணும், ஐடியே வராது அவங்களுக்கு. சப்போஸ் வந்துடுச்சு இப்போ ஜேஏ அசிஸ்டண்ட்டு அவங்களாம் ஐடி வராது, அவங்க வந்துச்சுன்னா நம்ம டெலீட் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் சும்மா காட்ட போகிறேன், உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். அவன் இதில் போயிட்டு கிரியேட், ஸோ ஐடி போகிறோம், நம்பர் போகிறோம், கிரியேட், கோ ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அதை கொடுத்த உடனே நமக்கு வந்து இங்கே ஐடி வரும். ஸோ எஃபெக்ட் டேட் வந்து ஒன்று கொடுத்துருங்க, எஃபெக்ட் டேட் வந்து மாற்றிங்க எப்பவுமே, அது ஒன்று கொடுத்துருங்க, ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஐடி டெலீட் பண்ண சொன்னோம்னா இப்போ வந்து அங்கே வந்து ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் இதை போட்டு நம்ம ஐடி டெலீட் பண்ணலாம்.
இது எல்லோரும் பண்ணக்கூடாது. அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள், இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. இதில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவங்க ஐடி வந்து எப்படி வந்திருக்குன்றது பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பர்ஜ் கொடுங்க. ஸோ வந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்க்கலாம், இந்த ஐடி வந்து ஆக்சுவலாக டெலிட் வந்து ஒன்லி ஜே தான் பண்ணோம், மற்ற யாரும் பண்ணாதீங்க. இது வந்து நான் வந்து இவர் பிஜிஎஸ்னால பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக வந்து இவர் பண்ணக்கூடாது. இது மாதிரி டெலிட் பண்ணலாம் யாருக்கு, சப்போஸ் வந்து ஐடி வந்துச்சுன்னா ஜேஏ ரேபஸ்டன் அது மாதிரி வந்தால் போடணும், மற்ற யாரும் நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க. ஸோ அது மாதிரி பார்க்கலாம். அதில் அடுத்து வந்து நான் பார்க்குறது வந்து என்எஸ்டி. என்எஸ்டி வந்து நாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும். என்எஸ்டி அமௌண்ட் வந்து சில பேருக்கு குறையும், அதை எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து வழக்கமாக வந்து நம்ம என்எஸ்டி கொடுத்துட்டு பேரூரில் என்எஸ்டி கொடுத்துட்டு என்எஸ்டி டிடக்ஷன் வரும், டிடக்ஷன் தரும், இதை கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு இங்கே பீரியட் நேம், இப்போ எந்த மாதம் போகிறோமோ அந்த மாதம் பீரியட் நேம் தரோம், ஐஃபோன் 2024 அதை கொடுத்துருங்க. அமௌண்ட் வந்து மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ பீரியட் நேம் வந்து தப்பு இல்லாமல் கொடுங்க. சின்ன ஒரு ஏப்ரல் ஐஃபோன் 2024. ஸோ அதுவும் கேபிட்டலில் கொடுங்க, கேபிட்டலில் கொடுங்க. இங்கே வந்து கேபிட்டலில் ஏபிஆர் கொடுத்தா கேபிட்டல் வந்து இங்கே எம்ப்ளாயி ஐடி போடுங்க. அடுத்து வந்து என்எஸ் டைப் வந்து இது வந்து சொசைட்டி லோன் தான் கொடுப்போம், அதுதான் காமனாக கொடுப்போம். பில் டைப் வந்து சாலரி, ரெகுலர் சாலரி இருக்கும். ஸோ ரெகுலர் சாலரி தரும், மறக்காமல் கோ கொடுங்க. கோ தான் தரணும், கோ தான் தரணும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கு, அவங்களுக்கு இருக்கிறது வந்து மாற்ற போகிறேன், அமௌண்ட்டு வந்து மாற்ற போகிறேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு வந்து மாற்றிக்கலாம். இது அப்டேட் பண்ணுறதுன்னா இங்கே அமௌண்ட்டு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் டபுள் என்ட்ரி இருந்தால் நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். டபுள் என்ட்ரி இருந்தால் என்ன பண்ணணும், இதை வந்து இங்கே மாற்றுறது, இதை வந்து இங்கே நம்ம இதை மாற்றிக்கலாம். ஸோ டபுள் என்ட்ரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும், இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி என்எஸ்டி செக் பண்ணுங்கள், என்எஸ்டி வந்து கம்பல்சரி செக் பண்ணுங்கள். சப்போஸ் டபுள் என்ட்ரி இருந்தால் இங்கே இருக்கு பாருங்கள் டிலீட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும், பார்த்து டெலிட் பண்ண போகல. ஸோ இது மாதிரி என்எஸ்டி வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க, என்ன செக் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பாருங்கள், ரிப்போர்ட்டில் பாருங்கள். முன்னாடி இதில் தான் இருக்கணும், ரிப்போர்ட்டில் தான் ஆக்சுவலாக என்ன பண்ணோம், நீங்கள் ரிப்போர்ட்டில் தான் வந்து என்எஸ்டி வரும். ஸோ நமக்கு ரிசல்ட்டில் வராது, ரிசல்ட்டில் வராது. ரிப்போர்ட்டில் போயிட்டு என்எஸ்டி வந்திருக்கா, எவ்வளோ வந்திருக்குன்றத செக் பண்ணுங்கள். ஸோ என்எஸ்டிக்கிறவங்க கண்டி கம்பல்சரி செக் பண்ணி பார்த்துட்டு தான் ரன் பண்ணணும். ஸோ இங்கே ஜிடிஎன் பேஸ் செட் பண்ணியிருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு பில் குரூப் சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்எஸ்டி இருக்கான்னு பார்க்கணும், இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே என்எஸ்டி கம்பல்சரி செக் பண்ணுங்கள், டபுள் என்ட்ரி வந்திருக்கு, அதனால தான் இந்த போடுறேன் வீடியோ. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் டெலிட் பண்ணுங்கள், டபுள் என்ட்ரி வந்தால் டெலிட் பண்ணுங்கள், டபுள் வந்தால் டெலிட் பண்ணுங்கள். ஸோ இதை போட்டுரும், அப்புறமா டிடிஓ கோடு, உங்கள் டிடிஓ கோடு போடுறீங்க. ஸோ போட்டு டேப் கொடுத்தா உடனே வந்துடும். பில் குரூப், பில் குரூப் வந்து ஆரம்பிச்சு, ஸோ பில் குரூப் பிடிக்கிறீங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆக்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக என்எஸ்டி நமக்கு காமிக்கும், என்எஸ்டி வந்து காமிக்குது. அடுத்தது கண்டினியூ, கண்டினியூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட், சப்மிட் வருது. ஸோ என்எஸ்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள், மான்டிகஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்எஸ்டி வந்து தப்பாக வருது, அதனால தான் நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் இங்கே ரிப்போர்ட்டில் போய்ட்டு இதை ரிவ் அவுட்புட் பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் அவங்க என்எஸ்டி வந்து காமிச்சிடும். சரியாக இருந்தால் விடுங்க. ஸோ டபுள் என்ட்ரி தான் டிலீட் பண்ணுங்கள், அமௌண்ட் அதிகமாக வந்தால் மாற்றிங்க, டபுள் என்ட்ரி இருந்தால் டிலீட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்க ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம். இங்கே வந்து பாருங்கள், இது மாதிரி சேவ் ஆகும். இது சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நமக்கு அவங்க கீழே பிடிச்சாங்கன்னு தெரியும். இங்கே இருக்கு பாருங்கள், சொசைட்டி லோன் வந்து வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை அதிகமாக இருந்தால் டிலீட் பண்ணுங்கள், டபுளாக இருந்தால் அமௌண்ட்டு குறைச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.